August 11th நெட்ஃப்ளிக்ஸில் வந்த ஹார்ட் ஆஃப் ஸ்டோனுங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உலக நாடுகளின் அரசியல் அதட்டலுக்கு அடங்கி போகாத புலனாய்வு அமைப்பு சார்டர் சுயாட்சி நிர்வாகம் கொண்டு மனித இழப்புகள் நிகழாத வகையில் பாதுகாக்கிறது. இந்த அமைப்பின் முக்கிய சொத்தாக தி ஹார்ட் எனப்படும் செயற்கை நுண்ணறியில் இயங்கும் சூப்பர் கம்ப்யூட்டர் உள்ளது. இது சார்டரின் நடவடிக்கைகளுக்கு பக்கபலமாக இருக்கிறது. உலகின் அனைத்து வகை கம்ப்யூட்டர்களையும் தாக்கி ஊடுருவும் வல்லமை படைத்தது இந்த ஹார்ட். புலனமைப்பின் முன்னாள் ஏஜென்ட் பார்கர் அடைய நினைக்கிறார். அவரானவர்களின் கைகளில் ஹார்ட் சிக்கி சிதைகிறது என எண்ணும் அதிமேதாவி கியா அதனை நல்லதுக்கு பயன்படுத்த முயல்கிறார். ஒரு கட்டத்தில் இருவரும் ஒன்றிணைந்து சார்டரிடம் இருந்து ஹார்ட்டை லவிட்டு விடுகிறார்கள். சூப்பர் கம்ப்யூட்டரை மீட்கும் பணி அதன் முதன்மை டெக் எக்ஸ்பெர்ட் ரெச்சல் ஸ்டோனுக்கு வருகிறது. எதிரிகளின் திட்டங்களை முறியடித்து ஹார்ட்டை நாயகி மீட்பதே இந்த படத்தோட கதை. நாயகி ஸ்டோனாக கேல் காடோட் அசத்தியுள்ளார். எதிரிகளை பந்தாடுவது, கார் துரத்தும் காட்சிகள் என ரிஸ்க் எடுத்து நடித்துள்ளார். ரியாவாக வரும் அலியா பட்டுக்கு இது முதல் ஹாலிவுட் படம். இறுதியில் அவரின் மனமாற்றம் படத்தின் முக்கிய திருப்பம். பார்க்கராக பிரிட்டிஷேட்ஸ் புகழ் ஜாபி வருகிறார். அனல் பறக்கும் ஆக்ஷன் காட்சிகளில் திளைக்க வைக்கும் கதை கொண்டது. குடும்பத்துடன் ஜாலியாக இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸில் கண்டு மகிழுங்கள்.